நண்பர்களை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு ஜென் கதை பார்க்க போகிறோம். அது ஒரு எளிமையான ஞானியோட ஆசிரமம். அது அங்கே பல பேரும் ஞானியை நேரடியாக சந்தித்து ஏதாவது விவரமெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப மனத்தெளிவோடு போகிறது வழக்கம். அன்றைக்கும் வழக்கம் போல் அந்த தேடுதல் இன்ட்ரெஸ்ட்டு கொண்ட பல பேர் அங்கே வந்து ஞானிகிட்ட சத் சங்கத்தில் வந்து கலந்துக்கிட்டாங்க. வந்திருந்த சத் சங்கத்தில் வந்து பல பேர் பல வருஷமாக ஞான தேடுதலுக்காக தங்களோட வாழ்வையே அர்ப்பணிச்சுக்கிட்டு அங்கே வந்து அவங்களாம் இருந்தாங்க. பல வருஷமாக பயிற்சி மூச்சுகளில் ஈடுபட்டவங்களாம் கூட அங்கே வந்திருந்தாங்க. அங்கே வந்த பல பேர்த்தோட ஒருத்தர் வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறத தன்னை நினச்சிக்கிட்டவர் ஒருத்தர் இருந்தார். இப்படி அவர் தன்னை தனக்குள்ளே நினச்சிட்டு இருக்கிறது காரணம் வந்து அந்த சத் சங்கத்தில் வந்து இந்த மற்றவங்களை காட்டிலும் இவர் கொஞ்சம் வசதியாக தன்னை நினச்சிக்கிட்டு இருந்ததுனால அவங்களோட மற்ற அங்கே சூது கூடியிருந்தவங்களோட பேசுகிறதுக்கெல்லாம் பழகிறதுக்கெல்லாம் கூட இவருக்கு கொஞ்சம் தடையாக இருந்தது. ஏன்னா அவர் தன்னை கொஞ்சம் உயர்ந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தார். இந்த மாதிரி ஞானியோட சத் சங்கத்தில் எல்லோரும் அப்படியே மற்றவங்களாம் பேசி ஈசியாக கேள்வி கேட்குறது இதெல்லாம் பார்க்குறப்ப இவர் வந்து தன்னைத்தானே அப்படியே ஏதோ தனிமைப்படுத்திக்கிட்டும் கொஞ்சம் வேறுபடுத்திகிட்டும் இருக்கிற மாதிரி அவருக்கே கூட தோணுச்சு. சத் சங்கத்தில் வந்து அங்கே எல்லோரும் ஒரு கூட்டமாக இருந்துக்கிட்டு இவர் வந்து ஏதோ தனியாக இருக்கிற ஒரு நபர் மாதிரி அங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காட்சியாக தான் அந்த இடத்துல இருந்தது. ஞானியும் கூட வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு எதனா தனிப்பட்ட கருத்து இல்லை விளக்கங்க தெரிஞ்சுக்கணும்னு இருந்தாக்க என்கிட்ட வேணால் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நேரில் அருகே தெளிவுபடுத்திக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாங்க. எல்லாருமே சகஜமாக ஞானிகிட்ட பேசுகிறப்ப மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தான் மட்டும் தன்னோட அறிவோட பிடியிலேருந்து விடுபட முடியாமல் ரொம்பவும் அவதிப்படுறாரு. ஏன்னா தன் அறிவில் தான் மேனால ஆளுன்னு சொல்லி அவர் தனக்கு தனவை நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இந்த விஷயம் நடக்குது. சத்சங்கத்தோட முடிவில் வந்து ஞானி வந்து தான் உணர்ந்த உண்மையை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறாரு. இந்த மாதிரி அறிவோட பிடியிலேருந்து மனசு விடுதலை பெறதான் விடுதலைங்கிறது. அகத்தளவில் வந்து அறிவு தன்னை இழந்த நிலந்தான் பூரணமான நிலை கூட. இப்படி தன்னை இழந்த நிலைமையில் தானே பூரணமாக கூட நம்ம இங்கே மாறிடுறோம் அப்படின்னு ஞானி வந்து அழகாக பல எளிய உதாரணத்தோடு எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இந்த இடத்துல வளர்க்குனார். இப்போ இவருக்கு வந்து ஏதோ புரிஞ்ச மாதிரியும் இருக்குது புரியாத மாதிரியும் இருக்குது. ஞானிகிட்ட வந்து தயங்கி தயங்கி தனிமையில் போய் கேட்குறாரு, என்னால் மற்றவங்ககிட்ட சகஜமாக பழகவே முடியல, என்னவோ என்கிட்ட தடுக்குது, இதுலேருந்து விடுபடுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவணும்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆனால் ஞானி வந்து அவர் நல்லா அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு ஒரு அப்படியே ஒரு ஸ்மைலிங்கோட, அகத்தில் முரண்படுற உன்னோட அறிவை கலட்டி வச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த வார்த்தை வந்து அவருக்குள்ளார ஞானத்தை வழங்கிடுது. இப்போ அறிவோட இறுக்கத்தோடு ஞானிக்கிட்ட கேள்வி கேட்க வந்த இவருக்கு வந்து இது நல்லா புரிஞ்சுக்கிட்டார். அடுத்தடுத்த நாளில் வந்து இந்த நான்கிற அறிவு தன்னை போட்டு அப்படியே முடக்கிறத வந்து அப்படியே கலட்டி வச்சுட்டதுனால கொஞ்சம் இறுக்கம் தளர்ந்த நிலைமையில் எல்லாத்துக்கிட்டேயும் கொஞ்சம் உரிமையாகவும் சகஜமாகவும் அப்படியே பல விஷயங்களை பேசுகிற நிலைமைக்கு அவர் கூட அப்படியே மாறி போயிட்டார். இதனால் அவரோட வந்து பல நாளாக இருந்த அந்த அறிவோட இறுக்கம் வந்து அந்த ஞானியோட சந்நிதியில் அப்படியே டோட்டலாக உடஞ்சி போயிடுச்சு. தான் இத்தனை நாட்களாக சுமந்துக்கிட்டு இருந்த அறிவை வச்சு மனசை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து நல்லா தன்னைக்குள்ளார நல்லாவே விளங்கிக்கிட்டார். தன்னோட அறிவை வந்து புற செயலை வேணால் நேர்த்தியாக செய்கிறதுக்கு ரொம்பவும் உதவும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே புரிஞ்சுக்கிட்டார். அதே அறிவு தான் வந்து இந்த மனசை தன்னோட கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி முயல்கிறப்ப தன்னை தனிமைப்படுத்தி எல்லாத்துக்கிட்டையும் எளிமையாக பழகிறதுக்கு ஒரு தடையாக கூட இருந்துச்சுங்கிறதையும் அவர் நல்லா விளங்கிக்கிட்டாரு. இப்படி அவரோட பல நாள் அறிவோட இறுக்கம் வந்து அந்த ஞானியோட சன்னதியில் டோட்டலாக உடஞ்சி போயிடுச்சு. எப்படி இந்த கடலோட ஒரு சிறு அசைவு தான் இந்த அலையாக இருக்குது. பூரணத்தில் ஏற்படுற தற்காலிக ஒரு சலனம்தான் இந்த நான்கிற தோற்றம் கூட. இந்த நீர்க்குமிழி எப்படி தோன்றுறதும் மறையதும் தண்ணிக்குள்ள இது பண்ணுறதோ அது மாதிரி தான் இந்த நான்கிற உணர்வு கூட அப்படியே தோணி தோணி மறையிறது தான் அதே இந்த பூரணத்தில் தான் நடக்குது. இத்தனையுமே இத்தனை நாளாக இந்த நான்கிறத சுமந்துக்கிட்டு இருந்த இந்த அறிவை வச்சுக்கிட்டு மனசை ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறத தனக்குத்தானே நல்லாவும் விளங்கிக்கிட்டார். இத்தனை நாளாக தான் சுமந்துக்கிட்டு இருந்த அறிவு இப்படி அப்படியே கலட்டி வச்சுக்கிட்டு டோட்டலாக மனசு விடுதலை கூட அடைஞ்சிட்டார்.
அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த சத்சங்கத்தில் கலந்துக்கிட்ட மற்றவங்களாம் கூட இவர்கிட்ட ஏற்பட்டு போன இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ அதனால் மனத்தெளிவு பெற்ற ஒரு மெய்ஞானியால் தான் இந்த தேடுதல் மனநிலையில் உள்ள எல்லாத்தையுமே அவங்க எந்த நிலையில் இருந்தாலும் சரி அவங்கள வந்து அவங்க இருக்கிற நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேல்நிலைக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்குன்னு முடியும். இப்போ உண்மையை உணர்ந்த ஞானியோட சன்னிதானத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியெல்லாம் நடக்கவே முடியும். அகத்தில் அறிவை கழட்டி வச்சுட்டு குழந்தலாகவே மாறி நம்ம ஆனந்தமாக வாழ வேண்டியது தான். அறிவை பயன்படுத்தி புற செயலை வேணால் நம்ம ஒரு தியானமாக செஞ்சு இந்த கர்ம யோகத்தில் நம்ம வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள